அதாவது எல்லா வேலைக்கும் இடமில்லை, காலி இல்லை, இடமில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வேலைக்கு மாத்திரம் இன்னும் தேவை இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் வேலை காலி இருக்கிறது. இன்னும் நீங்கள் வரலாம். அல்லேலூயா. நீங்கள் வரலாம். நீங்கள் எழும்பி ஆண்டவருடைய வேலையை செய்ய வரலாம். எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தா நலமா இருக்கும். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் பிதாவாகிய தேவன் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஆட்களை எழுப்பும். எங்களுடைய சபையில நிறைய பேர் ஊழியக்காரர்களாகவும் மிஷினரிகளாகவும் எழும்பட்டும். ஆட்களை எழுப்பும். ஆமென். எழும்பி வெளியில போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது, ப்ரே ஃபார் யுவர் எனிமீஸ். யாருக்காக ஜெபம் பண்ணும்? எனிமீஸ். எனிமீஸ் யாரு? சத்துருக்கள். சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணும். மத்தேயு 5:44. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ப்ரே ஃபார் யுவர் எனிமீஸ். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி ஜெபம் பண்றது? ஆண்டவே அவன் நாசமா போட்டோம், அப்படியே ஜெபம் பண்றது? எப்படி ஜெபம் பண்றது? ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிங்க. எனக்கு விரோதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான், எனக்கு விரோதமான காரியங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனை நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அடுத்தது, ப்ரே ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யோபுவின் புஸ்தகம் 42:10 நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதர், தன் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணான். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அவனுடைய கஷ்டத்தை கர்த்தர் மாற்றினார். உங்க கஷ்டத்தையே பெருசா நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய நண்பர்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் பாருங்க. அந்த பாரத்தோடு, அந்த பிரச்சனையை உங்க பிரச்சனையா நினைச்சு பாரத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாட் ஆர் சம் ஹிண்ட்ரன்சஸ் டு ப்ரேயர்? அதாவது ஜெபத்துக்கு தடை உண்டாக்குறவைகள் என்ன? ஏன் நாம ஜெபிக்க முடியல? ஜெபத்துக்கு தடை உண்டாக்குறவைகள் யாது? ஆமென். நோன் சின். ஜெபத்துக்கு தடை உண்டாக்குறது என்னது? நோன் சின். நோன் சின் என்னது? நமக்கு தெரிஞ்ச பாவம். நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்துட்டு இருக்கோம்ல, அந்த பாவம் அறிக்கை செய்யாம இருக்கிற வரைக்கும் நம்மளால ஜெபிக்க முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை மறைக்க கூடாது, அதை அறிக்கை செய்து விட்டு விடுவன். ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அக்கிரம சிந்தை இருந்தால் நாம் ஜெபிக்க முடியாது. ஆகவே அது நீங்கணும். நம்ம வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அதை நீக்கி போட நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆமென். அடுத்தது, மாய்மாலம். ஜெபிக்க முடியாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்துகிறது மாய்மாலம். மத்தேயு 6:5. மாயக்காரரை போல நீ ஜெபம் பண்ண வேண்டாம். ஆகவே அப்படி ஜெபம் பண்ற ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படாது. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறதில்லை. நீயோ ஜெபம் பண்ணும் போது என்று அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு. படிங்க. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது
போட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணேன். அப்பொழுதே அந்தரங்கத்தில் பார்க்கிறார் உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பல. ஆமென், 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 ஆமென். ஆகவே அவன் தனியா போய் ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன பண்ணுவாரு? பலன் அளிப்பார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு பிறகு ஜபிக்க, ஜபம் கேட்கப்படாத, வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ், ஜபத்துக்கு தடை உண்டாக்குகிறது. கார்னல் மோட்டிவ்ஸ். கார்னல் மோட்டிவ்ஸ் என்னது? சுய எண்ண, சுய இச்சைகளை நிறைவேற்ற விரும்புகிறது. யாக்கோபு 4:3. இச்சைகளை நிறைவேற்றும்படி, கார்னல் மோட்டிவ்ஸ் நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆகவே அந்த இச்சையை நிறைவேற்றும்படி பண்ணுகிற விண்ணப்பங்கள் அது பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது ஜெபிக்க முடியாத நமக்கு தடை இருக்கிறது அன்பிலீஃப். அன்பிலீஃப்னா என்னது? அவிஸ்வாசம், அவிஸ்வாசம். யாக்கோபு 1:5-7, அது குறிப்பா 7வது வசனம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆகவே அவன் சந்தேகப்பட்டு, சந்தேகப்படுகிறவனா இருந்தா கர்த்தரிடத்திலிருந்து அவன் ஒன்றே என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தோட கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது சேட்டனிக் ஆக்டிவிட்டி. நம்முடைய ஜபத்துக்கு பதில் தடுக்கிறது பிசாசனுடைய கிரியைகள். தானியேலின் புஸ்தகம் 10:13-13. தானியேலின் புஸ்தகம் 10:13-13. இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ள கைகளும் தரையை மூன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். ஆமா, அதாவது தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உடனே ஒரு பதில் வந்தது. ஒரு தேவ தூதன் பதிலாக பதிலை எடுத்துக்கொண்டு வந்தார். உன் வார்த்தை கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அப்புறம் பெர்சியா ராஜ்யத்துக்கு இன்சார்ஜா இருக்கிற சாத்தான், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியா இருக்கிற சாத்தான் என்ன பண்ணானா? இவர் பதில் எடுத்துட்டு வர்றார் தூதன். ஆனா பெர்சியா தேசத்தின் அந்த அதிபதியாகிய பிசாசு என்ன பண்ணானா? 21 மட்டும் என்னோடு உடல, பதில எடுத்துட்டு வர்றதுக்கு உடல, எதிர்த்து நின்றான். ஆனாலும் மீகாவேல், பிரதான அதிபதிகளில் ஒரு தூதன் மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் ஆமா, பெர்சியா தேசத்துல 21 உன் பதில் அங்கே காத்திருந்தது. அதுக்கப்புறம் மீகாவேல் வந்து அவனை விரட்டி அடிச்சதுனாலதான் என்ன பண்ண, ரிலீஸ் ஆகி கொண்டாந்த அப்படின்றார். அல்லேலூயா. அநேக சமயங்களில் உனக்கு வர வேண்டிய பதில்கள் சிலத பிசாசு என்ன பண்ணுவான்? தடுத்து நிறுத்துவான். ஆமென். நீ தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். கேளுங்கள், கொடுக்கப்படும். நீ கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் இதெல்லாம் நடக்கும். நீ உன்னை தடுத்து நிறுத்துகிற அந்த அதிபதிக்க மீகாவேல் வந்து சண்டை போடுவான். அல்லேலூயா. மீகாவேல் தூதன் வந்து சண்டை போட்டு விடுதலை பண்ணி என்ன பண்ணுவான்? ஏன்
நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற இங்க, நீ என்ன பண்ற? கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற, உனக்கு பதில் வந்துட்டே இருக்கு. 24 அங்க டிலே ஆயிடுச்சு, அங்க பிளாக் பண்ணிட்டான். ஆனா தொடர்ந்து அங்க நீ கேட்டுக்கிட்டே இருந்ததுனால மிகாவேல் தூதன் வந்து அங்க அந்த பெர்சியா தேசத்தின் அதிபதி கிட்ட சண்டை போட்டு ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணாரு? அந்த பதிலை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே பிசாசுக்கு வல்லம் இருக்கிறது, நமக்கு அதிகாரம் இருக்கு. நல்லா நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் பாத்துங்க, தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க. அதாவது ஒரு பெரிய லாரி வேகமா ரோட்ல வருது, ஒரு போலீஸ்காரர், அவர் ஆளை பார்த்தா ரொம்ப ஒல்லியா தான் இருக்கிறார். ஆனா அவருடைய அதிகாரி சொன்னார், அந்த வண்டியை நிறுத்துன்னு. ஆகவே அவர் ரோட்ல போய் கைய காட்டுறாரு, அது வேகமா வருது. இவர் அதே நடு ரோட்ல நின்று என்ன பண்றாரு? கைய காட்டுறாரு. என்ன நடக்கும் சொல்லுங்க? லாரி வந்து என்ன பண்ணும்? அப்படியே நிக்கும். ஏன் நிக்கும்? ஆமா, அதாவது லாரிக்கு வல்லம் இருக்கு, அதுக்குள்ள வல்லம் இருந்துதான் ஓடிட்டு இருக்குது. லாரிக்கு என்ன இருக்குது? வல்லம் இருக்கு. அந்த வல்லமையில லாரி ஓடிட்டு இருக்கு, வேகமா ஓடி வருது. இங்க நிக்கிற போலீஸ்காருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. அதே மாதிரி தான் பிசாசுக்கு வல்லமை இருக்கு, பிசாசுக்கு வல்லமை இருக்கு. அது வல்லமையில என்னென்ன காரியங்களா செய்யும். ஆனா உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு? அப்ப நீ பயப்படலாமா? நீ பயப்படலாமா? உனக்கு அதிகாரம் எங்க இருந்து வந்தது? பரலோகத்திலிருந்து வந்தது. தேவகுமாரன் கொடுத்தது அதிகாரம். அந்த அதிகாரம் என்ன தெரியுமா? பாருங்க, லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய என்னது? சகல வல்லமை. சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இது ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். ஆண்டவர் இயேசு அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம். நீங்க அவருடைய சீஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த அதிகாரம் பொருந்தும். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிற நீங்க பிசாசின் சத்ருவின் எந்த வல்லமையும் மேற்கொள்ளலாம். அதுக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே பிசாசு வல்லமையை பார்த்து நீங்க பயப்படலாமா? ஒரு காலம் பயப்படக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன், இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணு? போ அப்படின்னா அது போ. ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படி போலன்னா என்ன பண்றது? ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இல்லாம போகாது. ஜெபம் பண்ணி உபவாசம் இருக்கும்போது அவங்களையும் இருக்க சொல்லுங்க, நீங்களும் இருங்க. அங்கே தேவன் பெரிய விடுதலையை கட்டளையிடுவார் என்று பார்க்கிறோம். ஆகவே பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும் வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. பிசாசுக்கு வல்லமை இருக்கு, ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு? ஆமா, எந்த பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. எந்த பிசாசு ஆடினாலும் உடனே உங்களுக்கு நடுக்கம் வந்துடக்கூடாது. ஆரம்ப காலங்களில் நான் அப்படிதான், எங்கேயாவது ஒரு பிசாசு ஆடினா எனக்கு ஒரே பயம் வந்துடும். ஆனா வசனத்தை தெரிஞ்சுக்கொள்ள தெரிஞ்சுக்கொள்ள, வேத வசனத்தை படிச்சுக்க படிச்சுக்கிறதான் எனக்கு நல்ல தைரியம் வந்தது. அல்லேலூயா. பிசாசுக்கு வல்லமை இருக்கு, எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது தேவன் ஒரு பெரிய விடுதலையை நிச்சயமாய் கட்டளையிடுவார். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிசாசின் வல்லமைகளினால நம்முடைய ஜபங்கள் சில சமயங்களில் தடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பெருமை. பெருமை இருந்தால் ஜபம் கேட்கப்படாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதுக்கப்புறம் ரெஃப்யூசிங் டு சப்மிட் டு த வேர்டு. தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடாம நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார். நீதிமொழிகள் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகளுடைய ஜபமும் அருவறுப்பானது. வேத வசனத்தை கேட்காம, கேட்காமனா கீழ்ப்படியாம, வேத வசனத்துக்கு கீழ்படியாம நீ ஜெபம் பண்ணினா அந்த ஜெபம் அருவறுப்பு. எத்தனையோ காரியத்துக்கு நீ கீழ்படியாம இருக்கிற. ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்றது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை. ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்களே,
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ ஜெபம் பண்ணும்போது அது என்னதான், என்னது அருவருப்பு. ஏன் தள்ளி போடுறீங்க? ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. ஞானஸ்தானம் எடுக்காம நீங்க எத்தனை வாரம் வந்து என்ன பண்ணாலும் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாதே. அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க, 28:9. வேதத்தை கேளாதபடிக்கு, இது வேதம் சொல்றது, நான் என் இஷ்டத்துல எதையுமே சொல்லவில்லை, வேதம் இதை சொல்லுதான் பாருங்க. வேதம் இதை சொல்லுதுன்னா உடனடியாக கீழ்ப்படிங்க. அப்படி கீழ்ப்படியாம நீங்க ஜெபிக்கிற ஜெபம் என்னதான், ஆண்டவர் அதை என கீழ்ப்படியாம இவன் ஜெபிக்கிறான், அது ஆண்டவர் அதை அருவருப்பாக பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது ஜெபத்துக்கு தடை என்ன தெரியுமா? Refusing to forgive. Refusing to forgive. அப்படினா என்னது? மன்னிக்காம இருக்கிறது. மன்னிக்காம இருக்கிறது. மத்தேயு 5:23-24 வசனங்களை படிங்க. ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சகோதரனோட ஒப்புரவாகாம நீ காணிக்கையை செலுத்தாத அப்படின்றாரு. அப்படியானா உனக்கு ஒரு பயன் இருக்காதுன்றாரு. ஒரே சபையில் இருக்கிறோம், ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேச மாட்டேன்றோம். ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேசாம இருக்கிறோம். இப்படிலாம் பேசாம மனசு கசப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நீ காணிக்கையை வந்து செலுத்தாதேன்றாரு. மன்னிக்காம நீ காணிக்கையை செலுத்தாத, அந்த காணிக்கையை வச்சுட்டு போய் மன்னிச்சுட்டு ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து காணிக்கை. அதான் கர்த்தர் அங்கீகரிக்கிற காணிக்கை. உன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா கசப்பு வைராக்கியங்களை வச்சுட்டு இருக்காத. யார் மேல கசப்பு வைராக்கியம் இருக்குதோ அதை ஆண்டவர் மன்னிக்கும்படி கேளு. முதல்ல நீ ஆண்டவர்கிட்ட கேளு மன்னிப்பு, அதுக்கப்புறம் நீ போய் அவங்க கிட்டயே மன்னிப்பு கேளு. ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். அதுக்கு பிறகு காணிக்கை செலுத்து. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்காம நீ என்ன பண்ணாலும் அது ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்காது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மன்னிக்கணும், மன்னிக்கிறவளாக இருக்கணும். பேசாமல் இருக்கக்கூடாது. சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடாது. வீட்டில் குடும்பத்தில் எல்லாரோடையும் பேசணும். அப்படியே வைராக்கியம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அன்பா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பினால நிறைந்திருக்கணும். மன்னிக்கிறதுக்கு அவர்கள் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்ப பார்த்த வசனங்கள்ல ஒன்று, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று பார்த்தோம் இல்லையா. அதுல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டிட்டு நாம் ஜெபிக்க போலான்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 12:5. சபையார் என்ன பண்ணாங்களா? அவனுக்காக ஊக்கத்தோட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அந்த சபையில பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் ஓடல. எல்லாரும் யாருக்கிட்டதான் ஓடினாங்க? தேவனிடத்துலதான் ஓடினாங்க. பேதுருவை சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். ஏற்கனவே யாக்கோபு என்கிறவரை சிறைச்சேதம் பண்ணிவிட்டார். முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா யாக்கோபை அந்த ராஜா ஏரோது சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்தான். பட்டயத்தினால கொன்று போட்டான். அது யூதருக்கு ரொம்ப பிரியமா இருக்குன்னு பார்த்து, எப்போதுமே மேல இருக்கிறவங்க மக்களுக்கு எது பிரியமா தான் செய்வாங்க, ஏன்னா ஓட்டுக்காக. அதே இன்றைக்கு இருக்கிற அதே தான் அந்த காலத்தில் இருந்தது. மக்களுக்கு அது பிரியமா இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடித்து கொல்ல வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். இந்த ஏரோது ராஜா அப்படியே பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாரு. போட்ட உடனே இது தெரிஞ்ச சபையார் என்ன பண்ணாங்க? பேதுருவுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க.
இந்த ஊக்கமான ஜெபம் என்னென்ன செய்துன்னு சொல்ல போறேன், கவனமா நீங்க அதை எழுதிக்கோங்க. இப்ப 6வது வசனத்தை படிங்க. அடுத்த நாள் அந்த ராஜா வெளியில கொண்டாந்து பேதுருவை கொல்ல போறாரு. அதுக்கு முந்தின நாள் ராத்திரி பேதுரு என்ன பண்றாராம், ரெண்டு சேவகர் நடுவே என்ன பண்றாராம், என்ன பண்றாராம், நித்திரை பண்றாரு, தூங்குறாரு. எங்க தூக்கம் எப்ப வரும், நிம்மதியா இருந்தா தான் தூக்கம் வரும். ஒரே டென்ஷனா ஒரே குழப்பமா இருந்தா தூக்கம் வருமா சொல்லுங்களேன், வராது. ஒரே குழப்பமா இருந்தா தூக்கம் வராது. அப்போ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க பாருங்க, ஊக்கத்தோட சபையார் ஜெபம் பண்ற ஜெபம் பிரச்சனையில இருக்கிறவருக்கு ஒரு மன அமைதியை கொடுத்தது. முதல்ல அவருக்கு ஒரு மன அமைதி வேணும். அல்லேலூயா. பிரச்சனையில் இருக்கிறது யாரு சொல்லுங்களேன், பேதுரு. ஆகவே பேதுருக்கு ஒரு மன அமைதியை கொடுத்தது அவர். அவர் என்ன பண்றாரு, அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு, மன அமைதியை கொடுத்து. இல்லைன்னா அவரும் ஒரே டென்ஷன்ல குழம்பிக்கிட்டே இருப்பார். ஆகவே ஊக்கமான ஜபம் பிரச்சனையில இருக்கிறவருக்கு என்ன கிடைச்சது, மன அமைதியை கொடுத்தது. அடுத்தது அடுத்த வருஷம், ஆமா, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். சபையாருடைய ஊக்கமான ஜெபம் இவங்க போக முடியாத இடத்துக்கு தேவ தூதனை அனுப்பிருச்சு. இவங்க இங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, ஆண்டவரே பேதுரு நாளைக்கு அந்த ராஜா எடுத்து என்ன பண்ணுவானோ தெரியாது, நீங்க எப்படியாவது பேதுருவை காப்பாத்துங்கன்னு இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஊக்கமான ஜெபம் பேதுருவுக்கு முதல்ல ஒரு மன அமைதியை கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ஊக்கமான ஜெபம் என்ன பண்ணுச்சு, ஒரு தேவ தூதனை இவங்க போக முடியாத இடத்துக்கு அனுப்பினது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் கிரியை செய்றாருங்க, உங்களுக்கு தெரியல. நம்ம ஜெபம் பண்ணும் போது தேவன் கிரியை செய்கிறாரு. இப்போ அங்க ஒரு தேவ தூதன் போனாரு சிறைச்சாலையில. சிறைச்சாலையில இவங்களால இப்ப போக முடியாது, ஆனா இவங்களால ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் ஒரு தேவ தூதனை அங்க அனுப்பினார். ஹல்லேலூயா. ஜெபம், ஊக்கமான சபையாருடைய ஊக்கமான ஜெபம் ஒரு தேவ தூதனை அங்கே அனுப்பினது. இருளான அந்த சூழ்நிலையில வெளிச்சம் பிரகாசித்தது. சபையாருடைய ஊக்கமான ஜெபம் அங்கே இருள் சூழ்ந்த நிலைமையில் இருக்கிற இருளான சூழ்நிலையில ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தது. ஹல்லேலூயா. ஊக்கமான ஜெபம் எல்லாம் என்னென்னலாம் பண்ணுது பாருங்க. ஹல்லேலூயா. சபையாருடைய ஊக்கமான ஜெபம் இருளான அந்த சிறைச்சாலையில ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தது. அப்புறம் சபையாருடைய ஊக்கமான ஜெபம் சங்கிலிகளை அறுத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல, ஆனா ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊக்கமான ஜெபம் அங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் என்ன பண்ணுச்சு, அருந்தது. ஊக்கமான ஜெபம் என்ன பண்ணுச்சு, சிறைச்சாலையில சங்கிலிகளை அறுத்தது. அப்புறம் சபையாருடைய ஜெபம் குழப்பத்தில் இருந்த பேதுருவை வழி நடத்தினது. அமேன். ஜெபம் வழி நடத்தும். ஜெபிக்கிற ஜெபம், ஊக்கமான ஜெபம் பேதுருவை வழி நடத்தினது. ஆமென். சபையாருடைய ஜெபம் இருப்பு கதவை தானாய் திறந்தது. அல்லேலூயா. யாராலங்க அந்த கதவை திறக்க முடியும்,
ஊக்கமான ஜபம், சபையாருடைய ஊக்கமான ஜபம், அந்த இரும்பு கதவை தானா என்ன பண்ணுச்சு, திறந்தது. ஜபம் எவ்வளவு வல்லம் உள்ளது பாருங்க. ஜபம் எவ்வளவு வல்லம், நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஜபிக்கும் பொழுது இப்படி காரியங்கள் நடக்கும். அப்படியே இரும்பு கதவு தானா அவளுக்கு திற உண்டது. அப்புறம் ஆமா, அதுக்கப்புறம் பதினோரா வசனம், சபையாருடைய ஜபம் ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்ன விடுதலையாக்கினது. யூத ஜனங்க என்ன வெக்கப்படுத்தணும்னு நினைச்சாங்க, யூத ஜனனு கொல்லணும்னு நினைச்சாங்க, யூத ஜனங்கள் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க, அந்த திட்டங்கள் எல்லாம் சபையாருடைய ஜபம் தவிடுபடி ஆக்கிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபம் எவ்வளவு வல்லமையானது பாருங்க, ஜபம் எவ்வளவு வல்லமையானது. ஆமென், ஹல்லேலூயா. சபையாருடைய ஜபம் பேதுருவை விடுதலை ஆக்கினது. சபையாருடைய ஜபம் அங்கே பேதுருவை ஜபம் பண்ண இடத்துக்கே கொண்டாந்தது, பதில் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஜபம் வல்லமை உள்ளதுங்க. இந்த வல்லமையுள்ள ஆயுதத்தை தான் கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கிறாரு. யூஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. ஜபம் பண்ணீங்கன்னா காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திலையும் சபையிலையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியல. நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்யறார். உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்யறார். அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை வெளியூர்ல உங்க பிள்ளைங்களோ உங்க சொந்தக்காரங்களோ யாராவது இருப்பாங்க, அவங்க ஒரு தேவையை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா உங்களால செய்ய முடிஞ்ச என்னது, அவங்களுக்காக என்ன செய்ய முடியும், ஜெபம் பண்ண முடியும். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆகவே ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஜெபிச்சோம்னா பெரிய வெற்றியை காண்போம். அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிறவனை நான் மாத்துங்க ஆண்டவரே. ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஊக்கமான ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை தெரிந்து கொண்டேன். ஊக்கமா ஜெபிக்கிறவனை நான் மாத்துங்க. ஆண்டவரை நோக்கி கேட்போமா, ஒரு தீர்மானம் எடுங்க. ஜெபிப்பேன் ஆண்டவரே, உங்ககிட்ட நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன். எவ்வளவு வல்லமை உள்ளது ஜெபம் என்பதை இன்றைக்கு மிக திட்டமாக தெரிந்து கொண்டேன். ஜெபிப்பேன், ஜெபிக்க ஆண்டவரே, ஜெபிச்சு உமக்குள்ள பலனடைந்து முன்னேற எனக்கு கிருப தாரும். ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளை பாரு ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். இதுவரைக்கும் ஜெபிக்காமல் இருந்தாலும் இன்றைக்கு ஜெபிப்பேன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். உடைய கரம் அவளோடு இருக்கட்டும், அவளை பலப்படுத்தும், அவளுக்கு உதவி செய்யும், ஜெபிக்கிறவளை மாற்றும். ஊக்கமா ஜெபிக்கட்டும், ஊக்கமா ஜெபிக்கட்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஊக்கமா ஜெபிக்க கிருபத்தார். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரே ஊக்கமாய் ஜெபித்து எல்லா காரியங்களையும் ஆண்டவரே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பலனடைந்தவர்களாக வெற்றியாய் உமக்குள்ளே முன்னேற கிருபத்தார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். பெரிய காரியங்களை செய்தும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.